ஆங்கில புத்தாண்டு இந்த 2024 வருஷம் நமக்கெல்லாம் எப்படி இருக்க போகுது, ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்க்க போகிறோம். சிம்ம ராசி, நிறைய பேர் சிம்ம ராசி, மறைந்த கேப்டன் விஜயகாந்த் சிம்ம ராசி, நம்மளுடைய முதல்வர் சிம்ம ராசி, நிறைய பேர் சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு முக்கியமாக 8 இருக்கக்கூடிய ராகு, 2 இருக்கக்கூடிய கேது, சனி கூட பரவாயில்லைங்க, 7 கண்டக சனியாக தான் இருக்கார். குரு 9 இருக்கக்கூடியவர் 10 வந்தாலும் பரிவட்ட யோகமாக வர்றதுனால ஒரு மேன்மையை கொடுக்கக்கூடியவராக தான் இருப்பாருன்னு குருவை நம்ம எடுத்துக்கலாம், சரிங்களா? குரு வந்து மேன்மையை கொடுக்கக்கூடியதாக அமைப்பில் தான் வர்றாரு. குரு பொருளாதார மேன்மையை கொடுக்கக்கூடியவராக தான் இருப்பார். வீடு மனை வாசல் சார்ந்த விஷயங்களை பெருக்கி கொடுக்கக்கூடியவராக இருப்பார். கடனையும் பெருக்குவாருன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் இருக்குது. இதில் சனி லக்னத்தையே பார்த்துட்டு இருக்கிறதுனால முக்கியமாக ஆரோக்கியம், சிம்மராசிக்காரங்க எல்லாருக்குமே முக்கியமாக ஆளுமையில் இருக்கக்கூடியவர்கள் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனத்தை செலுத்த வேண்டும். ஆரோக்கியம் சார்ந்த இன்ஃபெக்ஷன் சம்பந்தப்பட்ட, தொற்றுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து கண்டிப்பாக இருக்கும். எதிராளிகள் இடத்துல கவனமாக இருக்கணும், உறவுகள் இடத்துல கவனமாக இருக்க வேண்டிய காலமாக இந்த புத்தாண்டு உங்களுக்கு இருக்குது. குடும்பம் சார்ந்த மகிழ்வான நிகழ்ச்சிகள் எல்லாம் இருக்கும். படிச்சிட்ருக்கிற மாணவர்களாக கண்டிப்பாக வெற்றிகள், 100% வெற்றியை அடையக்கூடிய காலமாக தான் இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். கணவன் மனைவி உறவு நிலை பார்த்திங்கன்னா சிறப்பாக தான் இருக்கும், ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. வீடு மாற்றம், வீடு மனை விற்பனை சம்பந்தப்பட்ட விஷயங்களெல்லாம் ஏற்படக்கூடிய காலமாக இருக்குது. வேலையினால அல்லது தொழிலினால மன அழுத்தம் நிறைந்த ஆண்டாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள சிறு சிறு சச்சரவுகள், அதே போல் கூட்டாளிகள், நம்ம கூட கூட்டாக இருந்தவங்க நம்மக்கிட்ட பிரச்சனை பண்ணி பிரிஞ்சு போகக்கூடிய காலகட்டமாகவும் இருக்குது. மறைமுக லாபம், திடீர் அதிர்ஷ்டம் அடிக்குதுங்க, லாட்ரி யோகம் மாதிரி பணம் வேணும் பணம் வேணும் பணம் வேணும்னு கேட்டுட்ருக்கோம், திடீர்னு யார் மூலியமோ ஒரு உதவிகரமாக ஒரு பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த ஆண்டு சிம்ம ராசிக்கு இருக்குது. எடுக்கக்கூடிய காரியங்களை வெற்றியை கொடுத்தாலுமே ஒரு பிரச்சனை பண்ணி தான் வெற்றியை கொடுக்கும். அதே போல் தொழில், வேலை ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்களில் புதிய முதலீடுகள், நீங்கள் புது தொழில் பண்ணிட்டுருக்கீங்க அல்லது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கீங்க, நீங்கள் சிம்ம ராசி அப்படின்னா புதிய முதலீடுகள் சார்ந்து போகிறப்ப கண்டிப்பாக கவனமாக செயல்படுங்கள். நட்சத்திரங்கள் வாரியாக பார்த்தோன்னா மகம் நட்சத்திரம், பூரம் நட்சத்திரம், உத்திரம் 1 இங்கே இருக்குது சிம்மத்தில். மகம் நட்சத்திரம் காரங்களுக்கு முக்கியமாக மகம் 1, 2, 3, 4 பாதங்கள். இந்த 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரம் 50% நன்று. உங்களுடைய செயல்பாடு முதலே சோம்பேறி ராசி, அது உடனே எதையும் போய் பண்ணாது, தனக்கு தேவைக்கு செயல்படக்கூடிய ராசி இது. இது எப்படின்னா மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வேலைவாய்ப்பு பொருளாதாரம் 50% நல்லபடியாகவே இருக்குது. உங்களோட முயற்சி குறைவாக இருந்தாலும் கிடைக்க வேண்டியது கண்டிப்பாக ஒரு 10% ஜாஸ்தியாக தான் கிடைக்கும். நீங்கள் பண்ணின வேலை கம்மி, ஆனால் கிடைக்கிற கூலி ஜாஸ்தி. ஒரு லாபகரமான விஷயமாகவே இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கும். மகம் 4 பாதம், மகம் 4 அவங்களுக்குமே அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தை தான் கொடுக்குது, நல்லா தான் இருக்குது, பெரிய பிரச்சனைகள் இல்லை. பூர நட்சத்திரக்காரங்களுக்கும் ஒரு சிறப்பான ஆண்டாகவே இருக்குது. சுக்கிரனுடைய நிலை நல்லாவே இருக்கிறதுனால 50-50 நல்லபடியான ஒரு விஷயங்கள், தொழில் வேலை சார்ந்த விஷயங்கள் அனுகூலமாகவே இருக்குது. எங்கே நான் கவனமாக இருக்கணும் அப்படின்னா மக நட்சத்திரக்காரங்களுக்கு கம்ஃபர்ட் ஜூன் இட்ஸ் ஓகே. பூரம் மகம் 2, 3, 4 பூர நட்சத்திரம் மற்றும் பூர நட்சத்திரம் ஃபுல்லாகவே 4 பாதக்காரங்களும் வீடு மனை சார்ந்த விஷயங்களில் கவனமாக செயல்படுங்க. அதே போல் உத்திர நட்சத்திர காலங்களுக்கு வீடு வாசல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம், முயற்சிகள் சார்ந்த விஷயம் ரொம்ப நல்லாகவே இருக்குது அப்படிங்கிறத இங்கே பர்சன்டேஜ் வைஸ் நட்சத்திரங்கள் வைஸ் பார்க்குறப்ப நல்லாயிருக்கு. திருமண யோகம் உண்டா சிம்மராசிக்கு அப்படின்னா இந்த ஒரு காலகட்டம் 2024 மே மாதத்திற்கு பிறகு குரு அவ்வளவு சிறப்பான நிலையில் இல்லை. உங்களுடைய தசாபுக்திகள், உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளெல்லாம் நல்லா இருந்தால் திருமண வாய்ப்பு அதிகமாகவே, முக்கியமாக பூர நட்சத்திரம் 3, 4 உத்திரம் 1 ரொம்ப அனுகூலமான நிலை. அதே போல் மகம் 1, 2 இதில் பிறந்தவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரக்கூடிய காலமாக இந்த காலம் இருந்தாலும் பிப்ரவரி மாதத்தில் கொஞ்சம் உங்கள் ஆரோக்கிய ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்களை கவனமாக பார்த்து கொள்ளுங்கள், மிக மிக அவசியம்.
ஸோ சிம்மராசிக்கு இந்த ஆண்டு நல்லபடியாகவே இருக்குது. ஆங்கில புத்தாண்டு 2024 ஒரு அற்புதமான ஆண்டாக, புதிய முயற்சிகள், புதிய கற்றல், புதிய அனுபவங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து நமது யூடிவி நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை என்னுடைய இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.